ஸ்லோ ஃபுட் தான். அந்த மாதிரியான கருத்தை வச்சு ஏதாவது படம் எடுக்கிற மாதிரி ஐடியா சொல்றாங்க. இல்லை, விவசாயிகள் பற்றி இனிமேல் படம் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டான படம் எடுக்கணும். இப்போ வரைக்கும் கரெக்டான படம் யாருமே எடுத்தது இல்லை. அவங்களோட பிரச்சனைகள் வந்து சொல்கிறோம் தவிர அதுக்கான தீர்வு என்னன்றது நம்ம சொல்லணும், அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த தீர்வு வந்து எனக்கு தெரிஞ்சு நிஜ வாழ்க்கையில் தான் அது நடக்கும். அது சினிமா மூலமா நம்ம சொல்கிறது வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒருத்தரோட கஷ்டத்தை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. 2.5 மணி நேரத்தில் வந்து ஒருத்தரோட கஷ்டத்தை கேட்கலாம் தவிர சொல்ல முடியாது. ஸோ அது வந்து நிஜ வாழ்க்கையில் நான் எனக்கு தோன்ற விஷயம், எனக்கு மனசாரப்பட்ட விஷயம். எல்லாரும் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துகிறாங்க, எல்லா வகையிலையும் லோக்கல் பாடி டேக்ஸ்க்கும் போகுது. ஸோ அதில் 1 ரூபா வந்து ஏன் நான் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஸோ அது வந்து இந்த படத்து மூலிமா ஏற்கனவே இப்போ சண்டைக்கோழி 2 பண்ணோம், மேடையில் அழைச்சி அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்தோம். முக்கியமாக போர்வெல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. 800 அடி கீழே போனாலும் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அந்த 800 அடி கீழே போகிறதுக்கு 130,000 ரூபா மேலே செலவாகுது. அது அவங்களால முடியாததுனால வந்து அந்த நிலத்தை வந்து விட்டுட்டு வாட்ச்மேன் வேலைக்கும், சில பேர் வந்து சினிமா துறையில் ஹீரோயினுக்கு கொடை பிடிக்கிறவங்களுக்கு கூட இருக்காங்க விவசாயிங்க. ஸோ அதுதான் வந்து நாங்கள் வந்து முயற்சி பண்ண போகிறோம். இல்லை, அதான் அவர் முடிவு எடுத்திருக்காருன்னா அப்படின்னா முழுமையாக வந்து சமூக சேவையில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு உணர்வில் இப்போ சொல்லியிருக்காப்புல. முதல்ல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு நண்பனாக வந்து உதய் வந்து முதல் தடவையாக நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறீங்க, எனக்கு உதயாக தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து உதயநிதி ஸ்டாலின் என்கிற நான் அப்படின்ற அவங்க அப்பா பேரை பயன்படுத்தினது எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்கள் கழிச்சு இப்போ தான் பயன்படுத்தப்படன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உதய் வந்து அமைச்சரானது. ஏன்னா ஏற்கனவே என் நண்பன் மகேஷ் வந்து கல்வி அமைச்சராக இருக்கார். ஸோ இப்போது உதயும் அமைச்சர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரசியலுக்கு நான் ஏற்கனவே இருக்கேங்க. அரசியல் வந்து இது வந்து இந்த கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. எல்லாருமே நீங்கள் எல்லாருமே அரசியல்வாதிங்க தான். இது சமூக சேவை செய்கிறது தான் அரசியல். சமூக எல்லாரும் மக்களுக்காக சேவை செய்கிறது தான் அரசியல். நான் ஏற்கனவே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன். நான் ஏற்கனவே அந்த வகையில் அரசியல்வாதி தான். இல்லை, அது சின்ன படங்களுக்கு இப்போ மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது, அது உண்மை தான். நானே ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஒரு வருடம் காலகட்டத்துக்கு நீங்கள் வந்து சின்ன திரைப்படம் ஒரு கோடி 2 கோடியில் வந்து படம் எடுக்கிறது வந்து தயவுசெய்து கொஞ்சம் நிப்பாட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் என்னோட விண்ணப்பம். அதாவது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி போகிற நிலைமை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் சில படங்கள் தான் படம் வாங்குகிறாங்க தவிர எல்லா படங்களும் வாங்கலை. ஸோ அந்த சின்ன படங்களுக்கு வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. எண்ணிக்கை வந்து நம்ம பார்க்கும்போது தெரியுது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வந்து காசு இழக்கிறாங்கன்னு. ஸோ ஓடிடி வந்து ஏற்கனவே விஸ்வரூபம் டைம்லேயே கமல் சார் சொல்லியிருந்தார் இது வந்து டிஜிட்டல் சினிமா வந்து கன்ஃபார்மாக வரும். சினிமா தியேட்டருக்கு போய் தான் படம் பார்க்கணுன்ட்டு இல்லை, ஹோம் தியேட்டரும் ஹோம் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்றது அவர் அன்றைக்கே சொன்னார். அதுதான் இன்றைக்கி நடக்குது.